அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதி நினைவு சமத்துவ கூட்டு இயக்கத்திலிருந்து ஒரு அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க, அதை அப்படியே வாசிக்கிறேன், கேளுங்க. அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, மாணவி ஸ்ரீமதி படுகொலையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்னும் முனைப்போடு தொடங்கப்பட்ட இக்கூட்டு இயக்கம் இதுவரை சென்னை, புதுகை, மதுரை, கோவை ஆகிய நகரங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்தியுள்ளது. அவற்றில் இக்கொலை செயலை மறைக்க முயன்ற காவல்துறையினர், மருத்துவர்கள் மற்றும் நீதிபதிகளின் கூட்டு சதி வலைப்பின்னலை இனம் காட்டியதோடு நாடகமாடும் அரசியல் முகமூடிகளையும் அம்பலப்படுத்தினோம். தனியார் பள்ளி கல்வி கொள்ளையர்கள் தத்தம் குற்ற செயல்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிடுமோ எனும் தவிப்பில் மாநில ஒன்றிய அரசுகளின் அரவணைப்பில் குளிர்காய எத்தனிப்பதை நாம் அறிவோம். இந்நிலையில் மேலவளவு வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் கனியாமூர் பள்ளி குற்றவாளிகள் மூவரது பிணையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், ஊடகத்தினர், சமூக செயற்பாட்டாளர்கள் என 94 பேர் ஒப்பமிட்டு ஒரு மனு நம்மால் தலைமை நீதிபதியிடம் கொடுக்கப்பட்டது. மனசாட்சியற்ற சில நீதிபதிகளால் சட்டத்தின் ஆட்சி பெரும் தீங்குக்கு உள்ளாகும் போக்கை சுட்டிக்காட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கு கூட்டாக மனு தயாரித்து அனுப்பினோம். இத்தகைய நம் தொடர் பணிகளின் விளைவாக ஸ்ரீமதி படுகொலை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய நீதி பெற ஏதுவாக நமக்கு கூடுதல் தரவுகள் கிடைத்து வருகின்றன. பல பகுதிகளில் இயங்கி வரும் 18,000 மேற்பட்ட தனியார் கல்விக்கூடங்கள் சிலவற்றின் அளவிறந்த கொட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வரும் சமூக நோக்கோடு நம் தளர்வில்லா நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கீழ்கண்ட தீர்மானத்தை அனைத்து ஆசிரியர், மாணவர், பெண்கள், பெற்றோர், வெகு மக்கள், இயக்கத்தினர், அமைப்பு மற்றும் தனி நபராகவும் இன்று தொடங்கி இம்மாத இறுதி வரை தமிழ்நாடு அரசுக்கு பெருமளவில் அனுப்புமாறு மக்களின் மனசாட்சி காவலனாக கூட்டு இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அதாவது ஸ்ரீமதி நினைவு சமத்துவ கூட்டு இயக்கம் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதி முதலமைச்சருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் கீழே படிக்கிறேன். அதை அப்படியே நீங்கள் எழுதி முதலமைச்சருக்கு அனுப்பிடுங்க. கனியாமூர் தனியார் சக்தி மேல்நிலைப் பள்ளியை அரசு பள்ளியாக மாற்றி அதற்கு ஸ்ரீமதி நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளி என பெயரிட ஏதுவாக உடனே அரசாணை பிறப்பிக்க ஆவணம் செய்யுமாறு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் இப்படின்னு எழுதிருங்க. இப்படி எழுதி கீழே உங்கள் கையெழுத்தை போட்டுருங்க. அடுத்து பெறுநர் முகவரியும் கீழே சொல்கிறேன், அதையும் நீங்கள் போட்டு அனுப்பிடுங்க. பெறுநர் சிறப்பு அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை தலைமைச் செயலகம் சென்னை 600009. இந்த முகவரிக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கடிதம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதி நினைவு சமத்துவ கூட்டியக்கம் சார்பாக கேட்டிருக்கிறாங்க. மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று அதை சும்மா விடாது என்பார்கள். அதன் விளைவே இக்கூட்டியக்கம். நெருப்பை பொட்டலம் கட்டலாம் என நினைப்போர் எண்ணம் என்றும் நிறைவேறாது என்பதை இவ்வியக்கம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது.